தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் கோழி கறி சாப்பிட்டால் கொரோனா பாதிப்பு உண்டாகும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்தியால் பொதுமக்கள் சிக்கன் வாங்குவதும் இல்லை சிக்கன் கடைக்கு செல்வதும் இல்லை இதனால் இறைச்சி கடைக்காரர்கள் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளனர் இதனால் கறி கோழி கொள்முதல் முதல் விற்பனை வரை கடும் சரிவை சந்தித்துள்ளது இதன் காரணமாக கறி கோழிகளின் முக்கிய தீவனமான மக்காச்சோளம் விலை சரிந்துள்ளது இதனால் விவசாயிகள் கடும் மன உளைச்சல் அடைந்து வருகின்றனர் மேலும் கொரோனா வைரஸ் தாக்கம் எதிரொலியாக நாமக்கல்லில் பத்து கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் தமிழகத்தில் சத்துணவு வெளிமாநிலங்களுக்கு அனுப்புவது நிறுத்தப்பட்டுள்ளதால் முட்டைகள் தேங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த தமிழ்நாடு முட்டைக்கோழி பணியாளர்கள் சம்மேளன தலைவர் கோழிக்கறி முட்டை சாப்பிட்டு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதாக பரிசோதனைகள் மூலமாக நிரூபித்தால் ரூபாய் ஒரு கோடி பரிசு வழங்கப்படும் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பீதியால் விற்பனையாகாமல் நாமக்கல்லில் பதினைந்து கோடி முட்டைகள் தேங்கியுள்ளன தற்போது பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் மேலும் நான்கு கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ரூபாய் நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த முட்டை விலை தற்போது ஒரு ரூபாய் ஐம்பதாக குறைந்ததற்கு சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட வதந்தியே காரணம் என்றும் புகார் தெரிவித்தார் ஒரு கிலோ ரூபாய் தொண்ணூறாக இருந்த கறிக்கோழி இந்த வதந்திகளால் ரூபாய் ஐம்பதாக குறைந்துவிட்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் கோழிகளுக்கு கொரோனா தொற்று என தவறான கருத்துக்களை பரப்பிய நான்கு பேரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்த முதல்வர் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துள்ளார் இனி நீங்க தைரியமா கோழிக்கறியும் முட்டையும் சாப்பிடுவீங்களா இல்ல இன்னமும் பயந்துட்டு தான் இருப்பீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்